டூவில் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பிரீத்தியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் ஹாய் அப்படின்னு கை காட்டுறா. ஆனால் அவள் திரும்பி பார்த்துட்டு கண்டுக்கவே மாட்றா. அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொண்ணு ஹாய் பிரீத்தி அப்படின்னு சொல்றா. அவங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்றா, எல்லாருக்கிட்டையும் பேசுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் பேசவே மாட்றா. அவ செம்ம டென்ஷன்ல சோகமா தனியா நடந்து வந்துடுறா. இப்படி கொஞ்ச நேரம் போது நைட் ஆகுது. எல்லாருமே நைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது, நம்ம ஹீரோயினும் பிரீத்தி மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, யாருமே ப்ராக்டிஸ் பண்ணல. இப்போ வேகமா ஒரு சீனியர் பொண்ணு வருது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம், நைட் பிராக்டிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியும் என்ன மீறியும் பிராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு கத்துறா. இத ஆச்சரியமா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. இப்போ பிரீத்தி சாரி சீனியர், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப ஹீரோயின் என்னாச்சு, நைட் பிராக்டிஸ் பண்ண கூடாதா அப்படின்னு கேக்குறா. அவகிட்ட பேசவே இல்ல, அவ பாட்டுக்கு அவ திங்ஸ் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கா. இத பார்த்துட்டு அழுகு வராத குறையாதான் நின்னுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்படியே சோகமா அதெல்லாத்தையும் நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவளோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இவ ஃபீல் பண்ண கூடாதுன்னு அவங்களும் நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எதுக்கும் கவலைப்படாத, சரி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு ஆப்போசிட்ல கேக்குறாங்க. இவளுக்கும் ஹாப்பி, ஓ சூப்பர், மீட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீன்ல அதே சிஸ்டம்ல நம்ம ஹீரோக்கு வந்து சாட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னடா இது, ஒருவேளை முகம் தெரியாத ஃப்ரெண்ட் இவனா இருப்பானோ அப்படின்னு திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஆனா யாருன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவன் ஒரு அழகான கோட்டை எடுத்து மாட்டிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மண்டையை குழப்புறாங்க போல. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப வேக வேகமா வயிறு பிடிச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தேடி வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா நிலைமை புரியாம ஒரு தியரமை சால்வ் பண்ணாதான் அதுல வர ஆன்சரை கிடைச்சு அந்த பூட்டுல போட்டாதான் ஓபன் ஆகுமா. இது என்னடா கொடுமை, இப்படி எல்லாம் இங்க வச்சாங்கன்னா அவ்வளவுதான் போச்சு. இது மேக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கனால இந்த இடத்துல இப்படி போகணும் போல, வேற வழியே இல்ல. இங்கெல்லாம் வச்சாங்கன்னா அவ்வளவுதான், உள்ளக்கெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் வாசல்லேதான். அப்படியே இவ அப்படி தடுமாறிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா. அழகா கோட் சூட் போட்டுட்டு ஒரு பெரிய சார் மாதிரி வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதட்டமாகறா. இப்போ அந்த ரெஸ்ட் ரூமோட ஆன்சரை இவன் அழகா கால்குலேட் பண்ணி சொல்றான். இவ உடனே வேக வேகமா போட்டுட்டு ஓபன் ஆனதும் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு உள்ள ஓடிடுறா. இப்ப அழகா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். இல்ல நான் இங்க இன்டர்வியூக்கு வந்த டிபார்ட்மெண்ட்ல மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்றான். உடனே ஓ சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் பிராக்டிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அவ ஓடுறதை இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம கோச் பிரீத்திக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கத்தி சண்டை வச்சிருக்கா. இவங்க ரெண்டு பேரையுமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. இதை ரெண்டு பொண்ணுங்க பார்த்துட்டு வாவ் செம்மையா ஃபைட் பண்றாங்களே அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, பிரீத்தி தான். இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல இந்திரின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கறால இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் சோனியா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு தெரியவே இல்ல. சின்ன பிள்ளையில கூட நம்ம ஹீரோயின் தான் பிரீத்திய பீட் பண்ணிருப்பா, அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பா. அதை பார்த்துட்டு ரொம்ப சோகமா அந்த ஞாபகம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா பிரீத்தி. எப்படியாவது இவ்வளவு வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட நின்றுட்டு இருக்கா. இத கோச்சும் கவனிக்கிறாங்க. இப்போ திரும்ப அடுத்த பேட்டில் போறாங்க. ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட்டு. இதுல 5 ரன் வித்தியாசத்துல நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. இங்க பாருங்க கெத்தா. ஆனா நம்ம பிரீத்தியால நிமிந்து பார்க்கவே முடியல, தோத்து போயிட்டோன்னு ரொம்ப சோகமாவே இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கோச் கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் தோத்த தெரியுமா? சோனியாவோட டேலண்ட் மட்டும் இல்ல, சோனியாக்கு உன்னோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே தெரியும். ஆனா உனக்கு சோனியா பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நீ அவளை பத்தி கத்துக்கோ, அவளோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கவனிக்க ஆரம்பி, ஈஸியா நீ வின் பண்ணிடுவ. இந்த திறமை உனக்கு பத்தாது பிரீத்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவளும் குனிஞ்ச தலையோட அமைதியா நின்னுட்டு எல்லாத்தையும் கேட்டிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் லாக்கர் இருக்க இடத்துக்கு போறா. அங்க பிரீத்தி இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ வேணாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ அங்க பிரீத்தி ஒரு நிமிஷம் இல்லு, உனக்கே என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னோட திறமை பிடிக்கும், உன்னோட விடாமுயற்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டுட்டு நீ பொய் சொல்ற, உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, ஆனா வேணும்னே உலகத்துக்காக நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு அதை நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கு கால் அடிபட்டு இருக்குல்ல, உன் உடம்பு பாத்துக்கோ, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. இத சோகமா நம்ம பிரீத்தி அப்படியே அவளையே பார்த்துட்டு நிக்கிறா. இப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அதே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம சார், நம்ம ஹீரோ தான் மேக்ஸ் சாரா வர்றதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. செலக்ட் ஆயிட்டானான்னு தெரியல. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம வீட்டுக்கார அம்மா உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லேட்டா ஹீரோ வராரு. இன்னைக்கும் நீங்க லேட்டா, ஏன் இப்படி பண்றீங்க, டெய்லி உங்களுக்கு
அதுக்காக வெயிட் பண்ண முடியாது, எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வேற இருக்கு, நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல நம்ம வாலு பையன், இந்த ஸ்கூல்ல இருக்க ஹேண்ட்ஸம் பையன், ஸ்கேட் போர்ட்லயே வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருக்கான். இப்ப எதிர்பாராத விதமா அங்க பிரீத்தி வரா, அவ மேல மோத வர மாதிரி வந்துட்டு டக்குன்னு கீழே இறங்கிடுறான். அவளை பார்த்து நான் அப்படியே மயங்கி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இப்ப நம்ம பிரீத்தியும் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கா. இவளும் அவன் ஆளுகளை மயங்கிட்டாளா போல என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டே கை கொடுக்குறா. உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் செவன்த்ல ஒன்னா படிச்சோம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இப்ப இவளும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு போறா. இப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹே அந்த பொண்ணுட்டு பேசிட்டியாடா, செம்ம கெத்துடா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிண்டல் பண்றாங்க. இது நம்ம பிரீத்தி காதுல விழுது. அப்படியே வெக்கப்பட்டுட்டே அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம சோனியாவை கோச் வர சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இவ்வளவு அப்படியே பெருமையா பெருமையா பேசுறாங்க. பெருமையா பேசிட்டு அப்படியே அவளை கிண்டல் பண்ற மாதிரி நக்கலா பேசுறாங்க. அவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னமா என்ன கோச் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன என்ன கோச், ஒரு டைம் தான் வின் பண்ணிருக்க, நீ நல்லா என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் பத்தாது, இன்னும் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக அழகா ஒரு ஷூவையும் இவ சாப்பிடுறதுக்கான பாதாம் பிஸ்தான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி கொடுக்குறாங்க. இவளுக்கு மேடம்க்கு சரியான சந்தோஷம். ஓ தேங்க்யூ கோச் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. இப்போ ஒரு ஃபைல கொடுத்துட்டு இதை போய் டிபார்ட்மெண்ட்ல கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளும் அதை ஃபைல எடுத்துட்டு இந்த வீட்டுக்காரம்மா பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு லீடர்னு வச்சுக்குவோம், ஸோ இந்த பொண்ணு கிட்ட வந்து கொடுக்குறா. இந்த இடத்துக்கு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல ஓகே உள்ள வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. உள்ள வந்தா ஒவ்வொரு சீடியா அடுக்கி வச்சிருக்காங்க. இது என்னன்னா இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வாயால அவங்களோட பயோவை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு பார்த்துட்டே இருக்கா. இப்போ அங்க நம்ம ஹீரோவோட பேர் இருக்கு, 1994 காமிக்கிறாங்க. இதை போட்டு பார்ப்போம், இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. உடனே இந்த பொண்ணும் வீட்டுக்காரமாவும் ஓ இவர் தெரியும், இவர் எங்க வீட்டுல தான் குடியிருக்காரு, இங்க போடு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஆர்ஜே மாதிரி அழகா உட்காந்துட்டு அவரை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு கிட்டாரிஸ்ட், இந்த ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸான ஆளும் கூட, ஹேண்ட்ஸமான ஆளும் கூட. இவருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் பணக்கார பையன் இல்லையா, அவருக்கு ஒரு அழகான கார் அவனோட அப்பா பிரசன்ட் பண்றாங்க. இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இவனைதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்க நம்ம ஹீரோட லைஃப்ல அப்பதான் ஒரு பெரிய திருப்பமே நடந்துச்சு. பேங்க் கரப்ட். இவனோட ஃபேமிலி இவனோட அப்பாவுக்கு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. இவனோட டோட்டல் ஃபேமிலியே சுக்குநூறா ஆயிடுச்சு. அதனால இவனோட டோட்டல் ஃபேமிலியே சுக்குநூறா ஆயிடுச்சு. வீட்டுல ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. அவனோட அம்மா அப்படி அழுகுறாங்க, பிளீஸ் புரிஞ்சுக்கோ உன்னோட டிவோர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையே இல்லை, ஆனா இப்ப இருக்க நிலைமையில நம்ம இதை பண்ணிதான் ஆகணும், நம்ம ஒன்னாவே இருக்க முடியாது, பிளீஸ் தேவஸ்ல சைன் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி உங்க ஃபேமிலி ரொம்ப சோக
மிலிட்ரியிலேருந்து ரிலீவ் பண்ண அவனை மிலிட்ரியிலேருந்து தூக்கிடுறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து ப்ரெசன்ட்ல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடுறதுக்காக அவன் ஒர்க் பண்ற கடைக்கு வந்திருக்கான். இங்க ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாரே பார்ட் டைமா, அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ அந்த கடைக்காரனா அவங்க தெரியலையம்மா, இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பி போயிட்டானே, அவனோட சம்பள கவரை கூட அவன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கடைக்காரங்க. உடனே கொடுங்க எனக்கு அவரை தெரியும், அவனோட வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க, நானே போய் கொடுத்துறேன் அப்படின்னு இவ கேக்குறா. உடனே அவனோட சம்பள கவரையும் அவனோட வீட்டு அட்ரஸையும் வாங்கிட்டு போறா. ரொம்ப நேரம் அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு எப்படியும் உள்ள போறா. இப்போ அவங்க ஹீரோவர் ரெண்டு பேரும் செம்மைய திட்டிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பா கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம ஹீரோவோட அப்பா கடன் வாங்கியிருப்பாரு, அதனால அந்த கடனை திரும்ப கேட்டு ரொம்பவே கத்திட்டு இருப்பாங்க. இவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் போல, செம்மைய அழுவாங்க. நீதான் அந்த கடனை கொடுக்கணும், எங்களாலேயும் கஷ்டத்தை தாங்க முடியல, சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு இருக்காங்க. இத தூரத்துல நின்னு சோனியா பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா.
அவள் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் அழுகு வருது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே அப்படியே அமைதியாக நிற்கிறான். ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் நம்ம சோனியா ஹீரோவை கூட்டிட்டு ஒரு கடைக்கு போறா. ஹீரோவும் அவ ஃபேமிலியில நடந்த கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்றான். இதெல்லாம் கேட்டு சோனியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ நான் ஒரு பிளேஸ்க்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு அவளோட பழைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவா. ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறா. வா வா அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு பைப்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பைப்பு மட்டும் திருப்பி விட்டுட்டு தலைகீழ திருப்பி விட்டுட்டு தண்ணி வர வச்சிடறா. தண்ணி அப்படியே அழகு ஃபால்ஸ் மாதிரி பீச்சிட்டு அடிக்குது. இதை பார்த்துட்டு பார்த்தியா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கல, செம்மையா இருக்கலன்னு நம்ம ஹீரோயின் சோனியா ரொம்ப கியூட்டா சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோ அமைதியா கை கட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஹாப்பியா இல்லையா, மைண்ட் இவ்வளவு ரிலாக்ஸா இருக்குல்ல அந்த தண்ணியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்றா. இந்த ஒரு பைப்னால என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, இப்ப பாருன்னு சொல்லிட்டு இருக்க மொத்த பைப்பையும் ஃபுல்லா தலைகீழ திருப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து தண்ணியை திறந்து விட்டுறான். அது அழகா அப்படியே ஃபால்ஸ் மாதிரி அழகா பீஜிட் அடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி சந்தோஷம், வா ரொம்ப அழகா இருக்குல்ல, இதே எனக்கு இத்தனை நாளா தோணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ரெண்டு பேரும் அந்த தண்ணியை பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வாட்ச்மேன் என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் விட்டா போதும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு தர தரன்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுறான் ஹீரோ. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல, நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன், நீனும் ஹாப்பியா இரு, நம்ம எவ்வளவு நாள் இப்படி ஒன்னா இருக்க போறோம்னு தெரியல, ஆனா இருக்க வரையும் சந்தோஷமா இருப்போம், நான் கடைசி வரையும் உன் கூட இருப்பேனான்னு தெரியல, ஆனா உன்னை நல்லா சந்தோஷமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. இது அப்படியே ஹீரோ ஆச்சரியமா நம்ம ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த செகண்ட்ல இருந்து அவனுக்கு காதல் வந்த மாதிரி தெரியுது, ஆனா சரியான கிளாரிஃபை கொடுக்கல. இப்போ ஹீரோயின் அவன் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா, அவ யதார்த்தமா சிரிக்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டே சிரிச்சுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 4 பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.